வணக்கம் நேயர்களே, நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உடன் இணைந்து கொண்டுள்ளார் வடக்கு முஸ்லிம்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் குவாதிர் கான் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். தற்போதைய அரசாங்கத்திடம் வடக்கு முஸ்லிம்களின் அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கின்றீர்கள்? பொதுவாக கடந்த 30 வருடத்துக்கு மேற்பட்ட யுத்தத்துக்கு பிறகு இன்று வடக்கிலே வடக்கு முஸ்லிம்களை மட்டும் பேசுவது அது சரியாக அமையாது என்ற நிலைப்பாட்டிலே, வடக்கிலே வாழுகின்ற சகல மக்களும் நிம்மதியாக மீண்டும் ஒரு சமாதமான, சுபீட்சமான, பயமற்ற, அச்சுறுத்தலற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கமும் விருப்பமும். அதை நோக்கியவனாக 1990 விடுதலை புலிகளால் பலவந்த வெளியேற்றத்துக்கு பிறகு பல இன்னல்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த வடமாகாண முஸ்லீம்கள், அந்த நேரத்திலே பல தமிழ் குடும்பங்களும் சகோதரர்களும், வடக்கிலே இருந்த சில சிங்கள குடும்பங்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டன, வெளியேறின. அந்த நிகழ்வுகளை சகலரும் அனுபவித்த வேளையிலே ஒட்டுமொத்த வடமாகாண முஸ்லீம்கள் வெளியேற்றத்தின் பிறகு அங்கு இருந்த அரசாங்கம் அன்றைய ஜனாதிபதி பிரேமதாசா அவர்கள் காலத்திலே வடமாகாண முஸ்லீம்களை பெரிதாக கவனித்ததாகவோ, அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்ததாக எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் அன்று காணவில்லை. வடமாகாண முஸ்லீம்களுக்கு அன்று இடம்பெயர்ந்த நேரத்திலே கொழும்பிலே இருந்த பல தனவந்தர்களும், உதாரணமாக சொல்ல போனால் முன்னாள் ரன்முத்து ஹோட்டல் உரிமையாளர் சகோதரர் சர் அமீர் அவர்கள் உட்பட, அவரோடு சேர்ந்து முன்னாள் கவர்னர் அலவி மௌலானா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அஸ்வர் ஆஜியார் அவர்கள், அவர்களோடு சேர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சகோதரர் அலிசாஹிர் மௌலானா போன்ற ஒரு குழு தான் அந்த நேரத்திலே கொழும்பிலே இருந்த பல தனவந்தர்கள் மூலமாக அந்த மக்களுக்கு தேவையான, அவசர தேவையான பல விடயங்களை அன்று செய்தார்கள் என்பதை நான் இப்போது ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அதன் பிறகு வந்த அரசியலிலே கொடிகட்டி பறந்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் காலத்திலே வடமாகாண முஸ்லிம்களுக்காக புத்தளத்திலே பல மீள்குடியேற்ற கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அங்கே சில பல 1000 குடும்பங்கள் அங்கே குடியேற்றப்பட்டன. அதன் பிறகு அவருடைய மரணத்தின் பின்னர் முன்னாள் அமைச்சர் மன்னாரைச் சேர்ந்த சகோதரன் நூலின் மசூர் அவர்கள், அந்த விடயத்தை நான் இங்கே சொல்லியாக வேண்டும், வடமாகாண முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த மக்களும் 1990 வெளியேற்றப்பட்டதன் பின்னர் பல வகையான குழுக்களும் பல வகையான அமைப்புகளும் அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வந்து சகல அமைப்புகளும் தங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் போனதன் நிமித்தம் 1995 1998 வரை நான் ஜப்பானிலே இருந்து திரும்பிய பிறகு 2000 வடமாகாண முஸ்லீம்கள் முக்கியமான தனவந்தர்கள், அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்கள் என்று 100 அடையாளப்படுத்தி அந்த 100 தனித்தனியாக சந்தித்து வடமாகாண முஸ்லீம்களின் எதிர்காலம், அவர்களுடைய மீள்குடியேற்றம், அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக கலந்துரையாடி உருவாக்கப்பட்டது தான் இந்த வடமாகாண முஸ்லீம்கள் அமைப்பு. அந்த அமைப்பினுடைய பொருளாளராக இருந்த மருகம் நூடின் மசூர் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே, அவர் அமைச்சராக வார நேரத்திலே வருவதற்கு முன்பாக வடமாகாண முஸ்லீம்கள் அமைப்பும் மருகம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை மூலமாகத்தான் எங்களுடைய அமைப்பினுடைய பொருளாளர் சகோதரர் நூடின் மசூர் அவர்கள் அன்றைய தேர்தலிலே 2000 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டு அஷ்ரப் அவருடைய மரணத்தின் பின்னர் எங்களுடைய அமைப்பினுடைய உடன்படிக்கைக்கு ஏதுவாக இன்றைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் நூலின் மசூர்களுக்கு ஒரு பிரதி அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அவரும் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டு போனார். அடுத்த வருட தேர்தலிலே
அன்று எங்களுக்கு எதிராக, எங்களுடைய அமைப்புக்கு எதிராக நாங்கள் கேட்டுக்கொண்டும் எங்களுக்கு எதிராக சந்திரிகாவோடு இணைந்து தேர்தலிலே போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் மீண்டும் முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து 2001 தேர்தலில் இருவரும் வெற்றி பெற்று அதன் பிறகு நடந்த பல விடயங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் அமைச்சராக இருந்தபோது பல விடயங்களை அங்கே மேற்கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதுபோன்று பெசில் ராஜபக்ச அவர்களோடு சேர்ந்து வடமாகாண முஸ்லீம்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமான பல விடயங்களில் அவர் ஈடுபட்டார். உண்மையிலே வடமாகாண முஸ்லீம்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அந்த மக்கள் அங்கு குடியேற்றப்படாமல் அவசர அவசரமாக வெளிநாட்டு உதவிகளை கொண்டு வந்து அந்த வெளிநாட்டு உதவிகளிலே சிலவற்றை செய்துவிட்டு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னிறுத்தியே இவருடைய சேவை அமைந்ததால் இன்னும் வடக்கிலே குறிப்பாக மன்னார் முசலி பிரதேசத்திலே பல அடிப்படை வசதிகள் தேவைகள் எதிர்நோக்கி கொண்டவர்களாகத்தான் அங்குள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல கிராமங்களில் இன்னும் குடிநீர் வசதிகள் கூட சரியான முறையில் செய்து கொடுக்க படாத நிலையிலே தான் அங்கே மக்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இடம்பெயர்ந்து தங்கள் கிராமங்களிலே இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்து பிறகு இராணுவம் விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்களும் தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களும் மிகவும் பாரிய இன்னல்களுக்கும் பாரிய அடிப்படை தேவைகளற்ற விதத்திலே தான் இன்று வடமாகாண முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இது தனியே வடமாகாண முஸ்லீம்கள் மட்டுமல்ல, வடக்கிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பல வகையான தேவைகள் நிமித்தமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகள் வரும் அரசாங்கங்கள், அவர்களுடைய அரசியல்வாதிகளும் தொண்டு நிறுவனங்களும் அங்கே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும். முக்கியமாக இன்று மன்னாரிலே தேவையாக இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் மன்னாருக்கான பிரயாணம். மன்னாருக்கான பிரயாணம் மன்னார் கொழும்பிலே இருந்து அனுராதபுரம் மதவாச்சி ஊடாக மன்னாருக்கு போவதை விட கொழும்பிலிருந்து புத்தளம், புத்தளத்திலிருந்து இளவங்கம் ஊடாக மன்னாருக்கு பயணிப்பதில் 52 கிலோமீட்டர் குறைவாக பயணிக்க முடியும். அதே நேரத்தில் மன்னாரிலிருந்து மரிச்சிக்கட்டி வரைக்கும் பாதைகள் செப்பனிடப்பட்டு காப்பர் போடப்பட்டு இருக்கின்றன. மரிச்சிக்கட்டி தொடக்கம் இளவங்குளம் வரையான பாதையை சில அரசு நிறுவனங்களின் அடாவடித்தனமான செயல்களால் நீதிமன்றம் மூலமாக அந்த பாதை போடப்படாமல் அந்த பாதையில் மக்கள் பயணிக்க முடியாமல் நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கின்றது. வருகின்ற அரசியல்வாதிகளும் வருகின்ற அரசாங்கமும் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து அந்த பாதையை திறந்து அந்த பாதையை செப்பனிட்டு மக்கள் தேவைக்கு பயன்படுத்தினால் ஒட்டுமொத்த வடமாகாண மக்களும் குறிப்பாக யாழ்ப்பாணம் பயணிக்கின்ற மக்கள் கூட அந்த பாதையுடையாக பயணித்தால் கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர்கள் குறைவாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதன் மூலமாக தங்களுடைய செலவுகள் நேரங்களை மிச்சப்படுத்த முடியும் என்ற விடயத்தை கவனத்தில் கொண்டு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயத்திலே கரிசனை கொண்டு இந்த பாதை திறப்பு விடயத்தை கண்டிப்பாக அந்த மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த உங்களுடைய நேரலை மூலமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விடுக்கின்றன. வடக்கில் மேல் குடியேற்றப்பட்டுள்ள முஸ்லிம்கள் அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனையில் தவிர வேறு எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர்? அங்கே முக்கியமாக கடந்த 1990 முன்பாக அதற்கு முன்பாக மன்னாரிலே இலங்கை முழுவதும் பலவிதமான கலவரங்கள், இனக்கலவரங்கள், சமூகத்துக்கு இடையிலான பல பிரச்சனைகள் நடந்து இருந்தாலும் கூடிய அளவில் கிழக்கிலே சில முறுகல்கள் நடந்திருந்தாலும் வடக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிரதேசமான மன்னார் மாவட்டத்திலே 1985 மன்னால் ரசூல் புதுவலி என்ற இடத்திலே 2 சகோதரர்கள் ஆயுதக்குழுக்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுபோன்று பல விடயங்கள், பல தனிப்பட்ட பழிவாங்கல்கள் நடந்துமே மன்னாரிலே இனமுறுகள் எப்போதுமே ஏற்பட்டதில்லை என்ற விடயத்தை நான் மிகவும் ஆணித்தரமாகவும் அந்த மக்கள் வாழ்ந்த நிலைமையை கண்முன் கொண்டு வரக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன. மிகவும் சந்தோஷமாக
எந்த மத வேறுபாடும் இல்லாமல் இன வேறுபாடும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த அந்த காலகட்டம் திரும்பி வர அங்கே வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்னுள்ள இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற பல அரசியல்வாதிகள், அது இலங்கை முழுவதும் ஒரு புற்றுநோயாக பரவிவிட்டது, இனத்துவேஷங்களை மதக்குரோதங்களை உருவாக்கி தங்களுடைய அரசியல் இருப்புக்களை தக்க வைக்கும் அரசியல் தான் இப்போது எமது நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அதே நிலைமைதான் மன்னார் மாவட்டத்திலும் இருக்கின்றது. தங்களுடைய இனத்துக்காக தங்களுடைய மதத்துக்காக பேசி வாக்கு சேகரிக்கின்ற அரசியலே அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கேவலமான ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயம். எனவே அங்கே இந்த மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முஸ்லிம் மக்கள் தமிழர்களுக்கும், தமிழர்கள் முஸ்லிம்களுக்கும், இருவரும் சிங்களவர்களுக்கும், சிங்களவர்கள் தமிழர்களுக்கும், சிங்களவர்கள் முஸ்லிம்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய எதிர்கால ஒரு அரசியல், எதிர்கால இளைஞர்களை கொண்ட ஒரு புதிய ஒரு அரசியல் தேவை ஒன்று இருக்கின்றது. வடமாகாணத்தை பொறுத்தவரையிலும் எனது மாவட்டமான மன்னாரை பொறுத்தவரையும் அப்படியான ஒரு தேவை இருக்கின்றது. முஸ்லிம்கள் தமிழர்களுக்கும், தமிழர்கள் முஸ்லிம்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால்தான் இந்த இனத்வேச அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகளை ஓரம் கட்டப்பட்டு அங்கே தொடர்ந்து மக்கள் நிம்மதியாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் திருந்துவார்களா என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது. எனவே அங்குள்ள மக்கள் மீண்டெழுந்து இப்படியான இனத்வேச அரசியல் செய்கின்ற, மதத்துவேச அரசியல் செய்கின்ற அரசியலை நிராகரித்து ஒற்றுமையாக தமக்கு தேவையான தலைமைத்துவங்களை உருவாக்குவதன் மூலமாக, அந்த தலைமைத்துவங்கள் மூலமாக நமது பிரதேசத்தை வளங்கொழிக்கும் பிரதேசமாக, நிம்மதியாக வாழக்கூடிய பிரதேசமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எதிர்கால அரசியலை அம்மக்கள் திட்டமிட்டு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக வடக்கில் முஸ்லிம்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன, இந்த காணி பிரச்சனை தற்போது எந்த மட்டத்தில் உள்ளது? ஓ, முஸ்லிம்களுடைய காணி பிரச்சனை பாரிய பூதாகாரமாக இருக்கின்றது. இதில் முக்கியமாக கூற வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. நான் பிறந்த இடமான மன்னார் சிலாவத்துறை என்று சொல்லக்கூடிய முழு நகரமும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்திலே அமைச்சுக்களிலே இலங்கை அமைச்சரவையிலே கொடிகட்டி பறந்த பலர் இருந்தும் இந்த முக்கியமான விடயங்களுக்கு கூட அங்கே சரியான முடிவுகள் எட்டப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம். உதாரணமாக ஸ்லாவத்துறை கடற்படை முகாமை அகற்றிவிட்டு அந்த ஸ்லாவத்துறை மக்களுக்குரிய அந்த இடங்களை மீளளிப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும், தேர்தல் காலத்திலே ஒவ்வொருத்தரும் வந்து வாக்குறுதிகளை வீசுவதும், இவரால் எங்களுக்கு மீண்டும் இந்த இடம் இந்த நிலங்கள் எமக்கு கிடைக்கும் என்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வதை தவிரவும், நிச்சயமாக யதார்த்தமாக உணவுபூர்வமாக அந்த விடயங்களை மேற்கொண்டு எம்முடைய மண்ணை மீட்டெடுப்பதற்கு கடந்த கால அரசியல்வாதிகள் சரியான முறையிலே இயங்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமாக பழைய விடயங்களிலே நாங்கள் அரசியல் மேல்மட்டங்களோடு கதைத்த போது, அதை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது, அவர்களுடைய நடவடிக்கை மூலமாக எமக்கு கிடைத்த பல உண்மைகள் தான், கடந்த அரசியல்வாதிகள் இந்த விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்தவில்லை, இவைகளை வைத்து கொண்டு அரசியல் செய்கின்ற பல அரசியலைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று முள்ளிக்குளம் கடற்படை முகாம், அங்கே 100% கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்த இடம், அந்த முள்ளிக்குளம் கடற்படை முகாமுக்காக வேண்டி அதன் பக்கத்திலே அந்த மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய காணிகளும் அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய ஆவணம் செய்யப்பட வேண்டும். இங்கே இன மத பேதமின்றி வடக்கிலே பல முகாம்கள் மீளளிக்கப்பட வேண்டும். வடக்கிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய காணிகளும், அது மன்னாராக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், வவுனியா முல்லைத்தீவு ஆக இருக்கலாம், கிளிநொச்சியாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் சம்பந்தப்பட்ட தனியார் மக்களுடைய காணிகள் அத்தனையும் எந்த விதமான நிபந்தனையுமின்றி கட்டாயமாக அது விடுவித்து அவர்களுடன் கையளிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். வீடமைப்பு அதை பற்றி வாழ்வாதார உதவிகள் வழங்குவதில் கடந்த காலங்களில் குறிப்பாக வடக்கு முஸ்லிம்கள் விடயத்தில் பாரபட்சம் காட்டப்பட்டது, தற்போதும் அந்த நிலைமை தொடர்கின்றதா? இத்தொடர்பில் கூற முடியும். முஸ்லிம்களுக்கு வீடமைப்பு விஷயங்களிலே பாரபட்சம் காட்டப்பட்டது என்ற விடயத்தை நான் இங்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, மன்னார் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே. காரணம், எமது வடமாகாண முஸ்லிம்களின் வெளியேற்றத்தை வைத்து எமது வடமாகாண முஸ்லிம்களுடைய வீட்டு திட்டங்கள், அடிப்படை வசதிகள், அவர்களுடைய தேவைகளை வைத்து
பல தொண்டு நிறுவனங்கள் அங்கே உதவி செய்திருக்கின்றன. பல நாடுகள், உதாரணமாக பல அரபு நாடுகள் பல கோடி ரூபாய் உதவிகளை அங்கே செய்திருக்கின்ற பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய எனக்கு தெரிந்த அந்த விடயங்களை பொறுத்தவரையிலே அங்கே பல நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் மரச்சிக்கட்டியிலே அல் ஜெசீம் சிட்டி, அதுபோன்று மன்னார் மாவட்டத்திலே தாராபுரத்திலே துருக்கி சிட்டி போன்று பல குடியேற்ற திட்டங்கள் செய்வதற்காக அங்கே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரே இடத்துக்கு பல நிறுவனங்களிடம் வாங்கிய பணத்திலே ஒரு இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை காட்டி பல நிறுவனங்களில் பணம் வாங்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கே கரிசல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அங்கு ஒரு குடும்பமேனும் இதுவரையும் குடியேற்றப்படவில்லை. குடியேற்றக்கூடிய அங்கு வசிக்கக்கூடிய வசதிகள் இல்லை. காரணம், அது ஒரு குளம் இருந்த இடம். சிறிது மலைக்கு கூட அங்கே தண்ணிகள் கட்டப்படுவது வழக்கம். அதை தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அதிலே பல ஊழல்கள் செய்வதற்காக அங்கே பல நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கே மக்கள் போக முடியாமல் அங்கே வாழ முடியாமல் அவையும் கேட்பாரற்று பார்ப்பாரற்று வீணாக அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டு யாரும் உபயோகிக்க முடியாத அளவிலே அந்த வீடுகள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இது போன்ற தவறுகளை செய்யாமல் அங்கே பாகுபாடு இல்லாமல், நான் ஆரம்பத்திலே பல விடயங்களை கூறியிருக்கின்றேன், சவுதி நிறுவனமாக இருக்கலாம், தொண்டு நிறுவனமாக இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளுடைய பணமாக இருக்கலாம், ஆனால் மன்னார் மாவட்டத்தை வடக்க பொறுத்தவரை அங்கே சில குடியேற்ற திட்டங்கள் செய்யும் போது அங்கே வாழுகின்ற மாற்று மத மக்களுக்கும் அவர்களுடைய உண்மையான கஷ்டங்களை உணர்ந்து அங்கே அடிப்படை வசதியற்ற அந்த பிரதேச மக்கள் பாகுபாடு இல்லாமல் இன மதம் பார்க்காமல் சகலருக்கும் அந்த வீடுகள் பகிர்ந்தளித்து அவங்களுக்கும் உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். மக்கள் அழிச்சு போராட்டம் ஒன்றின் ஊடாக ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதியும் பதவியேற்றுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில், தற்போதைய சூழ்நிலையில் சர்வகட்சி வேலை திட்டம் தொடர்பிலும் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பிலும் பேசப்படுகின்றது. நாடு எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி மிக்க சூழலில் இந்த சர்வகட்சி வேலை திட்டம் சாத்தியப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எது சாத்தியப்படுதோ இல்லையோ, ஆனால் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மக்கள் மூச்சு விட வேண்டும், மக்கள் உணவுக்கும் எரிபொருளுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் இருக்கின்ற இந்த வரிசை இல்லாமல் போய் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை இறைவன் தான் ஏற்படுத்தி தர வேண்டும். எந்த அரசியல்வாதியோ, எந்த அரசியல் கட்சியோ, எந்த தலைமைத்துவமோ இவைகளை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. காரணம், சகல மட்டத்திலுமே ஊழல் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை சிங்களத்தில் சொல்லப்போனால் வெதுங்கர வஞ்சாவ என மத்திய வங்கி பணமுறை ஊழலிலே மகா முழக்கரவு என்று சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட இன்றைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் ஒரு தேசிய பல கட்சி சார்ந்த அரசாங்கத்தை, சகல கட்சிகளும் சார்ந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். அப்போது தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். அப்போது தான் வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கும் என்ற விடயத்திலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அது சாத்தியப்படுமா என்ற நோக்கமும் எனக்கு இல்லை. காரணம், மீண்டும் சகல கட்சி அரசாங்கம் என்று சொல்லும்போது சகல கட்சியினுடைய அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள், சகல கட்சிகளுடைய இருக்கின்ற சகலரும் இன்றைக்கு ஒரு அமைச்சை உருவாக்கினால் அமைச்சிக்கு வரக்கூடிய 90% ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள். எனவே அவர்களை வைத்து கொண்டு தன் மீதும் பாரிய குற்றச்சாட்டு இருந்து இப்படியான ஒரு குழு எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற போகின்றது? அடுத்த ஒரு கேளிக்கையான ஒரு விஷயம்தான், ஒரு ஜனநாயக நாட்டிலே எதிர்கட்சி இல்லாமல் அனைவரும் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குவது என்பது அங்கே இன்னும் ஊழல்கள் மலிந்து காணப்படுமே தவிர அவர்களுடைய ஊழல்களுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தருமே இல்லாத ஒரு அராஜகமான ஒரு தன்னிச்சையான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இந்த நாட்டிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நாட்டில் எவ்வாறான ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்றால் நாட்டின் பொருளாதார நெருக்கடியுடன் கூடிய அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போது செய்ய வேண்டிய, அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம்,
நான் இது சம்பந்தமாக அறங்கலையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் பல விடயங்களை நான் எத்தி வச்சிருக்கின்றேன். உண்மையிலேயே உங்களுடைய இந்த நேர்காணலிலே இந்த விடயத்தை மக்கள் நாட்டு மக்களுக்கு கொண்டு சென்றால் அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக தேசிய அரசாங்கம் என்று சொல்லுவதை விட சகல கட்சி அரசாங்கம் என்று சொல்லுவதை விட இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆனால் எங்களுடைய பாரிய சுமையினாலே அவசர தேர்தலுக்கு போக முடியாத ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஜேவிபியினுடைய தலைவருடைய வேண்டுகோள் வந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு உடனடியாக ஒரு தேர்தலுக்கு போக வேண்டும். ஆனால் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. எனவே அதுக்கு சிறிது காலம் எடுக்கும். அந்த காலத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் சில முக்கிய தேவைகளையும் இந்த நாட்டிலே செய்து கொள்வதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஓரளவாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எனக்கு தெரிந்த விடயம் இந்த அறகல இளைஞர்கள் மூலம் வெளியேற்றப்பட்ட ஜனாதிபதி மீண்டும் ஒரு அரசு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் மூலமாக ஒரு கோரிக்கையை வைக்க முடியும். 29 பாராளுமன்ற தேசிய பட்டியலில் இருக்கின்ற 29 பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த 29 பேருக்கும் அவர்கள் இந்த நாட்டிலே அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்ற சிலவேளை இந்த நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற திறமசாலிகள் நாட்டை முன்னோக்கி செல்லக்கூடிய வளம் பொருந்திய சகல திறமை வாய்ந்த 29 பேருடைய பெயர்களை சிபாரிசு செய்து இந்த 29 பேரும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து அவர்கள் 29 பேரும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த 29 பேரிலே இருந்து ஒருத்தரை ஜனாதிபதியாகவும் அந்த 29 பேரிலே இருந்து மிகுதி 28 பேரையோ 25 பேரை கொண்ட ஒரு அமைச்சரையை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஒரு டெம்பரரி சொல்யூஷன் டெம்பரரி பாராளுமன்றம் டெம்பரரி அமைச்சையும் இருக்கின்ற காலத்துக்காகவது அப்படியான ஒரு அமைப்பு மூலம் இந்த நாட்டை கொண்டு சென்றால் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏனென்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 190 திருடர்களும் ஊழல்வாதிகளும் பல குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டவர்கள், குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள். எனவே எந்த குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு பிரிசுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத நாட்டிலே இருந்தவர்களாகவும் இருக்கலாம், நாட்டுக்கு வெளியே இருப்பவர்களாக இருக்கலாம், எந்த மதம் சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த இனம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அப்படியான ஒரு 29 பேரை கொண்டு வந்து அந்த 29 பேர்களிலே இருந்து திறமையான ஒருத்தரை ஜனாதிபதியாகவும் அந்த குழுவிலே இருந்து ஒரு 25-28 பேர்களை கொண்டு அமைச்சரையை உருவாக்கி இந்த நாட்டை இருக்கின்ற காலத்துக்காவது முன்கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய ஒரு பணிவான தாழ்மையான வேண்டுகோள். போராட்டக்காரர்கள் மீது சீரபோசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன, இது தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இதுவும் ஒரு வகையான அரசியல். ஆரம்பத்திலே போராட்டம் வந்து ஒரு நேர்மையானதாக தங்களுடைய கஷ்டங்கள், தங்களுடைய தூக்கங்கள், தங்களுடைய அனைத்து விஷயங்களையும் துறந்தவர்களாக இந்த நாட்டினுடைய தேவைக்காக, நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக, நாட்டினுடைய நிம்மதிக்காக வேண்டி, மக்களுடைய நிம்மதிக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த அறகலை என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டம் நேர்வழியிலே பயணித்தது. இதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக சகல அரசியல் கட்சிகளுடைய ஒற்றர்களும் அங்கே நுழைந்தார்கள். அவர்கள் மூலமாக பல விடயங்கள் அங்கே சாத்தியப்படுத்தியிருக்கின்றன, அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயம் மேலோட்டமாக நன்றாக தெரிகின்றது. சகல அரசியல் கட்சிகளும் இதில் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும், எந்த கட்சியும் தாங்கள் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. தங்களுடைய அரசியல் இருப்பை, அரசியல் எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக அந்த அறகலை இலே சில பாரதூரமான தேவையற்ற செயல்களை செய்யக்கூடிய பலர் உள்வாங்கப்பட்டு அங்கே பல வகையான நேர்மைக்கு மாற்றமான சட்டத்துக்கு புறம்பான சில விடயங்கள் அங்கே இடம்பெற்றது உண்மைதான். எனவே அப்படியானவர்கள் இனம் காணப்பட்டு ஒதுக்கப்பட்டு மீண்டும் இந்த அறகலையிலே இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு சரியான நோக்கத்துக்காக தொடர்ந்தும் இந்த விடயத்திலே பயணிப்பது தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு சிறந்தது என்பது என்னுடைய வேண்டுகோள். 22 திருத்தம் தொடர்பில் தற்போது பேசப்பட்டு வருகின்றது. இன்னும் மேலே நாட்களுக்குள் அந்த 22 திருத்தம் பாராளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட உள்ளது. இந்த 22 திருத்தம் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த 22 திருத்தமானது சிறுபான்மையினர் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா?
எத்தனாவது திருத்தத்தை கொண்டு வந்தாலும் அங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல சட்டங்கள் இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் சகல மக்களும் அந்யோன்யமாக வாழ்வதற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு போதுமான சட்டம் நாட்டிலே இருக்கின்றது. எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. உதாரணமாக சிங்கப்பூரிலே சுவிட்சர்லாண்டிலே இருக்கின்ற சட்டங்களை அந்த நாடுகள் கடுமையாக கடைப்பிடிக்கின்றன. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரிலே அங்கே சட்டங்கள் சட்டத்திலே யாரும் உள்ளுழைய முடியாது, அதை துஷ்பிரயோகம் பண்ண முடியாத அளவுக்கு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இனம் மதம் தராதரம் பார்க்காமல், எனவே எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்காத வரை எந்த சட்டத்தை கொண்டு வந்து எந்த பிரயோசனம் இல்லை. வெறும் எழுத்து வடிவிலே சட்டங்களை உருவாக்குவதால் எந்த பயனும் இல்லை. எனவே சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். உதாரணமாக சட்டங்கள் கொண்டு வரும்போது முக்கியமான ஒரு சட்டம் இந்த நாட்டிலே நிறைவேற்றப்பட வேண்டும். மதப்பெரியார்கள் தங்களுடைய மதங்களை முன்னிறுத்தி பிரச்சாரங்களையும் மதத்தை வளப்படுத்துவதற்கும் மதங்களை பாதுகாப்பதற்குமான வேலையை செய்யாமல் அரசியலிலே உள்நுழைவது இந்த நாட்டுக்கு தொடர்ந்து பாரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் அபாயமாகவும் இருக்கின்றது. எனவே அது எந்த மதமாகவும் இருக்கலாம், பௌத்த மத தலைவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மத தலைவர்களாக இருக்கலாம், இஸ்லாம் மத தலைவர்களாக இருக்கலாம், இந்து மத தலைவர்களாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய மதத்தை பற்றி மட்டுமே நீங்கள் இந்த நாட்டிலே எடுத்து கூறி மக்களை வழி நடத்துங்கள். அப்போது இந்த நாடு சுபிட்சமடையும். நீங்கள் அரசியலிலே மேலோங்குவதை, அரசியலிலே கையடிப்பதை, அரசியலிலே உங்களுடைய நோக்கங்களை சாதித்து கொள்ளுவதற்கு நீங்கள் அரசியலிலே இந்த மத தலைவர்கள் உள்வாங்கப்படுவது நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற சட்டம் முதலாவதாக சட்டமாக்கப்பட வேண்டும். மதப்பெரியார்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதும் உண்மையாக தடை செய்யப்பட வேண்டும். அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் இன்றிருக்கின்ற அத்துரலிய ரத்னகிரி போன்ற மதப்பெரியவர்கள் தாங்கள் பாராளுமன்றம் வருவதற்கு எப்படியான தில்லுமுள் வேலைகள் இன மத குரோதங்களை விதைத்து அந்த மக்களை மூளைச்சலவை செய்து வாக்குகள் பெற்று பாராளுமன்றத்துக்கு வந்தார்களோ அதுபோன்று பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வந்து அங்கே நடக்கின்ற நல்ல விடயங்களை எதிர்ப்பவர்களாகவும் இந்த நாட்டுக்கு தேவையான விடயங்களை பேசாமல் வீணே தங்களுடைய காலங்களை கழித்து கொண்டு இந்த நாட்டை தொடர்ந்தும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகின்ற அந்த வேலையைத்தான் தொடர்ந்தும் இந்த மத குருமார்கள் செய்கின்றார்கள். எனவே முக்கியமாக எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் மத தலைவர்கள் அரசியலிலிருந்து விலக்கப்பட வேண்டும், அவர்கள் உள்வாங்கப்படக்கூடாது என்ற சட்டத்தை நிச்சயமாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை கொண்டு வர வேண்டும் என்று நான் அதையும் ஒரு வேண்டுதலாகவும் இந்த நாட்டு மக்களிடம் நான் எத்தி வைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் குரல் கொடுத்து இந்த மத தலையீடுகள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து வருகின்றது, இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். இன்றைய அரசு, இன்றைய அரசினுடைய தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அறகலையினுடைய போராட்டத்தினுடைய ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு சார்பாகவும் அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட செயல்கள் தாக்குதல்கள் மிகவும் வன்மையாக கண்டிப்பவராக இருந்து கொண்டு இன்று அந்த போராட்டத்தின் முன்னணியிலே இருந்தவர்களை ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் அவர்களை அந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க செய்வதற்குமான பல விடயங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுவதாகத்தான் நான் எண்ணுகின்றேன். இது வருங்காலத்திலே கடந்த போராட்டங்களை விட ஒரு மோசமான ஒரு போராட்ட நிலைமைக்கு இந்த இளைஞர்களை கொண்டு சென்றால் அதுவும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே இப்படியான நடவடிக்கைகள் உடனடியாக நிற்பாட்டப்பட வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தைகள் மூலமாக சாதிக்க வேண்டிய விடயங்களை செய்யாமல் அடக்குமுறை மூலம் செய்ய வேண்டிய விடயங்களை இளைஞர்களை அடக்குதல் மூலமாக எந்த விடயத்தையும் எவரும் சாதிக்க முடியாது என்பது உலக வரலாறு. ஆம் நேயர்களே, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருந்தார் வடக்கு முஸ்லிம்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் குவாதிர் கான் அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்பவன் வணக்கம்.